16 விநாயகரின் மூர்த்திகள் அமைக்கப்பட்டு அதற்கு அருகம்புல் வைத்து வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன. இக்கோவிலில் நவகிரகங்களும் தங்கள் இணையருடன் காட்சி தருவது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. குரும் தம் சந்தம் சமாசம் ரவிபுத்திரம் யமகஜம் சிவிகாகர்பசம்பூதம் வாமதேவாய மகா, விருபாட்சாய மகா, கபர்தினே மகா, பவாய தேவாய மகா, சர்வாய தேவாய மகா, ஈசானாய தேவாய மகா, பசுபதேர் தேவாய மகா, ருத்ராய தேவாய மகா, உக்ராய தேவாய மகா, பீமாய தேவாய மகா, மகதோர் தேவாய மகா, புதக்கிரக சுவாமி மகா, நானாவித பரிமள பத்ர புஷ்பாஞ்சலி பூஜாம் சமர்ப்பயாமி. சுக்கிரகிரகாசுராய மகா, சுக்கிரகிரகமுத்தரே மகா, சுக்கிராய மகா, சுஜனே மகா, சுபகுணாய மகா, சுபதாய மகா,
சுபலக்ஷனாய் மகா சோபனாட்சாய் மகா சுப்ரவாகனாய் மகா சுத்தஸ்படிகவாசுராய் மகா தீனாத்திஹாராய் மா தைத்திய உறவே மா தேவாபிவந்திதாய் மா காவியாசத்தேன் மா காமபாலாய் மா கவதேன் மா கல்யாணதாயகாய் மா பத்ரமூர்த்தேன் மா பத்ரகுணாய் மா பார்கவாயன் மா வட்டபாகனாய் மா புவனாதீட்சாய் மா உத்தி முத்தி புலப்பிரதாய் மா சாரசீலாய் மா சாரூபாய் மா சாரசந்த நிபாதனாய் மா இந்தனேன் மா திகில சாஸ்திரக்கியாய் மா சுக்கர கிரக சுவாமியன் மா நானாவித பரிமள பத்ர புஷ்பாதிலி பூஜா சமர்ப்பயாமி ஓம் ஆதித்யாய் நமஹ ஓம் சோமாய் நமஹ ஓம் அங்காரகாய் நமஹ ஓம் புதாய் நமஹ ஓம் சுக்கராய் நமஹ ஓம் சனீஸ்வராய் நமஹ ஓம் ராகவே நமஹ ஓம் கேதவே நமஹ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச யத்தில் பக்தர்கள் பலர் வந்து கோ பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதன் மூலம் நிலையான செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. Thank you.
தந்தை விஷ்ரவஸ் அறிவுரையை ஏற்று இலங்கையின் ஆட்சி பொறுப்பை தன் தம்பி ராவணனுக்கு கொடுத்துவிட்டு சிவபெருமானை எண்ணி தவம் புரிந்தார் குபேரர். அவர் பக்தியை மெச்சி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு காட்சியளித்தனர். அன்னை பார்வதி தேவியின் அழகால் ஒரு கணம் மதியிழந்த குபேரர் அம்பிகையை உற்று நோக்கினார். இதனால் கோபமுற்ற அன்னை குபேரருக்கு சாபமளித்தார். இதனால் உருவம் விகாரமடைந்து தன் இடது கண் பார்வையை இழந்தார் குபேரன். சாப விமோச்சனம் பெற சிவபெருமானின் அறிவுறுத்தலின்படி திருக்கோளூர் சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி இழந்த கண் பார்வையையும் செல்வத்தையும் திரும்ப கிடைக்க பெற்றார் குபேரன். அவர் தன் தவறை உணர்ந்ததால் நவநிதிகளை, அதாவது கற்பக விருட்சம், காமதேனு, சங்கு, மீன், ஆமை, முத்துக்கள், தாமரை, பசு, கன்றுக்குட்டி ஆகியவற்றை குபேரனுக்கு பரிசாக அளித்தார் சிவபெருமான். இதனாலேயே ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் விரதமிருந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு செல்வங்களை வாரி வழங்குகிறார். ஸ்ரீ குபேர விரதத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும்? அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் உடைய பூரணமான வெள்ளிக்கிழமையில் மஞ்சள், குங்குமம், சந்தனம், மலர்கள், சாம்பிராணி ஆகியவற்றை கொண்டு குபேர பகவானை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெறலாம். லக்ஷ்மி குபேரனே, லக்ஷ்மி குபேரனே, தனதான்ய நாதனே, லக்ஷ்மி குபேரனே, லக்ஷ்மி குபேர. ரத்னமங்கலம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை தரிசித்து விட்டு சென்றால் இனி நாமும் குபேரர் ஆகலாம் என்பதில் ஐயம் ஏதுமில்லை.